வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிப்பதற்காக என்ற நோக்கத்திற்காக லோக் ஆயுக்தா சட்டம் என்று ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் புகார் ஏதேனும் வந்தால் அது பற்றி விசாரிப்பதற்கான ஒரு அமைப்பாக செயல்படும் என்று இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு. இது நீதிமன்றமல்ல, ஒரு விசாரணை அமைப்பு. இந்த அமைப்பினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை யார் நியமிக்க முடியும் அப்படின்னாக்க, முதலமைச்சரும் யாரை இந்த தலைவராக நியமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரோ, முதலமைச்சர் யார் உறுப்பினரில் நியமிக்கணும்னு முடிவு பண்ணுறாரோ அவர்கள் தான் நிச்சயமாக இதில் இடம்பெற முடியும். யார் மீது ஊழல் புகார் கொடுக்க முடியும் இந்த அமைப்பில் அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கோ, அவரே தான் இந்த அமைப்பினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்க முடியும் என்ற ஒரு சட்ட பிரிவு இருக்கிறதுனால, இந்த ஊழல் தடுப்பு அமைப்பு லோக் ஆயுக்தா என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த லோக் ஆயுக்தா அமைப்பு ஊழலை தடுக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இரண்டாவது முக்கியமான விஷயம், ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கிற ஒரு ஊழல் தடுப்பு சட்டம் 10 வருட காலம் வரை நடந்த ஊழல் சம்பவங்களை விசாரிப்பதற்கான சக்தி படைத்ததாக சட்டம் இருக்கிற போது, இந்த புதிய தமிழ்நாட்டு சட்டம் லோக் ஆயுக்தா சட்டம் ஊழல் சம்பவம் நடந்து 4 வருடங்களுக்குள்ளாக அளிக்கப்பட்ட புகாரை மட்டுமே விசாரிக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறதுனால, உண்மையிலேயே இந்த சட்டம் எல்லா ஊழல் புகார்களையும் விசாரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டமா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேர் கேட்குறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம், இந்த அமைப்பில் நடக்கிற விசாரணை அனைத்தும் ரகசியமாக வைக்கப்படும், எந்த செய்தி ஊடகங்களுக்கும் எந்த தகவலும் வெளியிடப்படாது, யார் புகார் கொடுத்தாங்க, யார் மேலே புகார் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான விசாரணை நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டப்பிரிவு இருக்குது. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த அமைப்பு விசாரிக்கும் விஷயங்களுக்கு அதன் மூலமாக நிச்சயமாக தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட என்ன மாதிரி தகவலை இந்த அமைப்பு கொடுக்கும் அப்படின்ட்டு தெரியலை. அடுத்த முக்கியமான விஷயம், யார் ஊழல் புகார் கொடுத்தாங்களோ அந்த ஊழல் புகார் தவறானது என்று இந்த அமைப்பு தள்ளுபடி செய்கிற பட்சத்தில் அந்த புகார்தாரருக்கு 1 வருட சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 மாதம் சேர்ந்து கூட விதிப்பதற்கான சட்ட பிரிவு இந்த புதிய சட்டத்தில் இருக்குது. ஆக இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற லோக் ஆயுக்தா சட்டம் 30/2018 உண்மையிலேயே ஊழலை ஒழிக்குமா அல்லது ஊழல் புகார் கொடுத்தவர்களை ஒழிக்குமா, அவர்களை தண்டிக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நன்றி.